மாதிக அரசின் சுற்றுப்புற சூழல் விதிகளிலிருந்து பட்டாசுக்கு விலக்கு அளிக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் பேரணியாக வந்து சாத்தூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மத்திய அரசின் சுற்றுப்புற சூழல் விதிகளிலிருந்து திருத்தம் கொண்டு வந்து பட்டாசுக்கு விலக்கு அளிக்க வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 850க்கும் மேற்பட்ட பட்டாசு உற்பத்தியாளர்கள் 24வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பட்டாசு தொழிலை நம்பியுள்ள 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலையை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சாத்தூர் பட்டாசு தொழிலாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்று ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். ஆனால் ரயில் மறியல் போராட்டத்துக்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்க மறுத்தனர். இதனால் சிறிது நேரம் பட்டாசு தொழிலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் 100க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் ரயில் நிலையம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து 200க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். Yeah.